மின் தொலைக்காட்சி பார்வையாளர்களுக்கு காலை வணக்கம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு ஆதித்த குருஜி ஐயா அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகின்றிருக்கிறார். வணக்கம். உங்களுக்கு பல்வேறு விதமான கேள்விகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஜாதக ரீதியான பதில்களை தருவதற்காக ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். உங்களுடைய பிறந்த தேதி, நாள், வருடம், ராசி நட்சத்திரங்களை சொன்னால் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும். அதற்கு முன்னால் ஒரு பொதுவாகவே வந்து அரசியலில் வந்து இன்றைக்கு சினிமாவிலிருந்து டாக்டராகட்டும் வக்கீலாகட்டும் எல்லா துறைகளில் இருப்பவர்களுக்கும் அரசியலில் வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. அரசியலில் வருவதற்கு என்ன விதமான ஒரு அம்சம் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை பொதுவாக ஐயாவிடம் முன்வைக்கிறோம். அதாவது முக்கியமான துறையை விட்டுட்டீங்க. டாக்டர்கள், லாயர்கள் எல்லாருக்கும் அரசியல் ஆர்வம் இருக்கணும். நடிகர்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கணும் சொல்லலை. ஆமாம், முக்கியமாக நடிகர்கள் தான், கலைஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நடிகர்கள் தான் இப்போ வந்து அரசியலுக்கு வரணுன்றதில் பெரிய ஆர்வமாக இருக்கிறாங்க. ஏன்னா அரசியலுக்கு தேவையான பிரபலம் வந்து அவர்களுக்கு சினிமா துறையின் மூலமாகவே கிடைத்து விடுகிறது. ஆகவே வந்து வந்துட்டு பிரபலமாகிறத விட பிரபலமாகி வர்றது நல்லது அப்படின்ற அடிப்படையில் எல்லா நடிகர்களுக்கும் நாடாள வேண்டிய ஒரு அரசியல் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த எல்லோருக்கும் முன்னோடியாக வெளிநாட்டில் வந்து முதன் முதலாக ரொனால்டு ரீகன் என்கின்ற அமெரிக்க அதிபர், அமெரிக்க ஜனாதிபதியானார் ஒரு நடிகர், ரொனால்டு ரீகன் சொல்லுவோம். அதனை அடுத்து இந்திய ரீதியில் வந்து இதை சாதித்து முதன் முதலாக சாதித்து காட்டியவர் வந்து மறைந்த பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர்களுக்கு பின்தொடர்ந்து தான் மற்ற நடிகர்களுக்கு நாமும் ஏன் இது மாதிரி இதாக ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு அமைப்பு வந்தது, ஆசை வந்தது. அந்த ஆசையை எம்ஜிஆருக்கு பின் சாதித்து காட்டியவர் என்டிஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஆந்திர முன்னாள் முதல்வர் அவர்கள். ஆகவே நடிகர்களாக இருக்கட்டும், நீங்கள் இப்போது சொன்ன டாக்டர், மருத்துவர், லாயர், மற்ற எந்த துறையினராக இருக்கட்டும், நாடாளுவதற்கு அரசியல் ஆர்வம் அப்படின்றது வேற, அரசியலில் வந்து பதவி பண்ணுறதுன்றது வேற. இப்போ எம்ஜிஆருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சகல விதத்திலையும் வந்து நான் எம்ஜிஆருடைய ஜாதகத்தை வந்து ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் வந்து எம்ஜிஆருடைய ஜாதகத்தை மிக விரிவாக நான் விளக்கியிருக்கிறேன். எம்ஜிஆருக்கு வந்து 1917 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி என்று வெளியில் பிறந்தநாள் சொல்லப்பட்டது. அந்த காலத்தில் வந்து பிறந்தநாள் பிறந்த நேரங்களே கொஞ்சம் இது தெளிவில்லாமல் தான் இருக்கும். ஆனால் எம்ஜிஆரின் உண்மையான பிறந்த தேதி வந்து பிறந்த தேதி வருடம் வேறு, அதாவது 1916 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அவர் பிறந்தவர். ஜனவரி மாதம் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் ஒரு நடிகனாக கலைத்துறையில் நுழைந்து இதில் வந்து அரசியலில் சாதித்து காட்டிய ஒரு எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய லெஜண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் 1916 ஜனவரி மாதம் 11ஆம் நாள் பிறந்தார். வெளி உலகத்தில் இருக்கிறவருடைய பிறந்தநாள் வேற, உண்மையானவருடைய பிறந்தநாள் வேற. அந்த 1916 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி இரவு சுமார் 10:45 இலங்கையில் இருக்கின்ற கண்டி நகரில் அவர் பிறந்தார். அந்த ஜாதகப்படி அவருக்கு வந்து கன்னி லக்னம் மீனராசியாக வரும். அந்த கன்னி லக்னம் மீனராசி, கன்னி லக்னம் மீனராசியில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு அமைப்பு. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன், அதாவது ஒருவர் வந்து ஜாதக அரசியலில் ஜெயிக்கணும்னாலும் அல்லது பிரபலமான ஒருத்தராக வரணும்னாலும் எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்றாலும் லக்னம் ராசி போன்றவைகள் மிகவும் சுபத்துவம் அடையணும், லக்னாதிபதி மிகவும் சுபத்துவம் அடையணும். இந்த அமைப்பின்படி எம்ஜிஆருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசியே குருவுடன் இணைந்து லக்னாதிபதி சுபராகி பரிவர்த்தனையாகி அதே மாதிரி லக்னத்தை குறிப்பார்ப்பார். அதாவது எம்ஜிஆர் ஜாதகப்படி கன்னி லக்னம் 5ஆம் வீட்டில் வந்து சுக்கிரனும் புதனும் குருவும் இருப்பார்கள். 7ஆம் வீட்டில் சந்திரனும் குருவும் சேர்ந்திருப்பார்கள். அதாவது 5ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் ராகுவும் இருப்பார்கள். 7ஆம் வீட்டில் சந்திரனும் குருவும் இருப்பார்கள். 10ஆம் வீட்டில் சனியும் புதனும் பரிவர்த்தனை நிலையில் 10ஆம் வீட்டில் இருக்கும் சனியும் கேதுவும். 11ஆம் வீட்டில் கேதுவும் 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பார். இந்த அமைப்பின்படி அவருக்கு ஆரம்பத்தில் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர், ஆரம்பத்தில் புதன் தசை நடந்தது. இதை வந்து நான் எழுத்தில் விளக்கும் போது நிறைய விஷயங்களை எழுத்தில் நிறைய விளக்கியிருக்கிறேன். அப்போ அந்த ஆரம்பத்திலே அவருக்கு சுக்கர தசை, சூரிய தசை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திர தசையிலிருந்து அவருக்கு யோகம் ஆரம்பிக்கும். அதாவது வளர்பிறை சந்திரன் ஆகி 4ஆம் வீட்டில் சூரியன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கின்படி நாடாளனும் அரசியலில் உயர்வு வேணும்னாலே சந்திரனும் சூரியனும் ஒரு கேந்திரங்கள்லேருந்து தங்களுக்குள் கேந்திரங்களில் இருக்கணும், அல்லது சில ஜாதகத்தில் உள்ள ஜாதகத்தில் கேந்திரங்களில் இருக்கணும், அல்லது 10ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளணும்.
எம்ஜிஆருக்கு வந்து சூரியன் வந்து நான்காம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டை பார்ப்பாரு. அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் நான்கு ஏழாம் என்ற லக்ன கேந்திரங்கள்லையும் தங்களுக்குள் கேந்திரங்கள்லையும் ரொம்ப வலுவாக இருப்பார்கள். வளர்பிறை சந்திரன் கூட குரு சேர்ந்து லக்னத்தை பார்ப்பார். அதே போல் சந்திர தசை அவருக்கு ஆரம்பித்ததும் அந்த 1958 அவருக்கு சந்திர தசை ஆரம்பித்ததும் அந்த 58 வரைக்கும் அவருடைய அந்த 10 ஆண்டு காலம் அவருடைய திரைத்துறையின் மிக மிக உச்சமான ஒரு காலகட்டமாக இருந்தது. ஏன்னா அப்போது தான் வண்ண திரைப்படங்கள் வர ஆரம்பித்தன. வண்ண திரைப்படங்கள் வர ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய உண்மையான அழகு வந்து வெளியில் தெரிஞ்சதுலேருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் அவர் வந்து ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்தார். ஒரு உச்ச நடிகரானார். அதே போல் 68 கன்னி லக்னத்திற்கு வரக்கூடாத செவ்வாதசை வந்தோடனே கொஞ்சம் பின்னடைவுகள் வந்து 77 ராஜயோக ராஜயோக திசையில் வந்து அவர் வந்து அரச பதவி அதாவது முதல்வர் பதவியிலிருந்து ஒரு 10 வருடம் முதல்வராகவே மறைந்தார். இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் இப்போ கேட்கணும்னு சொன்னால் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து சிம்மம் என்று சொல்லப்படக்கூடிய ராஜராசியான சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும். அதே போல் இது வலுவாக இருக்கணும், சூரியனும் வலுவாக இருக்கணும். சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு உள்ளது அல்லது 9, 10, 11 இடங்கள் நடுவில் 10ஆம் இடத்தை வச்சு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்து போன்ற இடங்களில் வர்றது. லக்னம் ராசி வலுவாக இருக்கிறது, செவ்வாய் வலுவாக இருக்கிறது. அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயும் தலைமை பதவியை அடைய வைக்கக்கூடிய சூரியனும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த கிடைச்ச இடத்த தக்க வச்சுக்கணும் இல்லையா. ஒரு நாள் சிஎம்னு கூத்தாயிடக்கூடாது இல்லை. ஒரு சிஎம்மாக இருந்தாலும் ஒரு வருஷம் 2 வருஷம் அல்லது 5 வருஷம் அல்லது வாயில் முழுக்க சிஎம் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களை தக்க வைத்து கொள்பவர் வந்து குரு தான். ஆக அந்த குரு பகவான் எல்லோரும் வலிமையாக இருக்கின்ற ராஜகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அரச கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் குருவும் செவ்வாயும் வலிமையாக இருந்து ராசியும் லக்னமும் வலிமையாக இருக்கிற பட்சத்தில் ஒருவர் உறுதியாக அரச பதவியை நோக்கி அடைய முடியும். அந்த முதல்வர் எம்பி எம்எல்ஏ இதில் இந்த எம்பி எம்எல்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற விதங்கள் எல்லாமே முதல் தரமான ஒரு நிலைமையோடு இருக்கும்போது அவர்கள் முதல்வராக இருப்பார்கள், பிரதமராக இருப்பார்கள். இரண்டாம் கட்ட நிலைமையாக இருக்கும்போது மந்திரியாக இருப்பார்கள். மூன்றாம் தரத்தில் கொஞ்சம் யோகா அமைப்புகள் குறையும் பொழுது மூன்றாம் தரத்தில் அவர் வந்து கார்பரேஷனில் அந்த ஊராட்சி தலைவர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருப்பாங்க. ஆகவே இப்போது நீங்கள் கேட்டதை போல ஒரு உதாரணத்துக்கு தான் எம்ஜிஆர் ஜாதகத்துக்கு சொன்னேன். ஒரு அரச பதவி அப்படின்னு சொன்னாலே எம்ஜிஆரே கூட தான் வந்து தன்னுடைய அந்திம காலத்தில் தான் கடைசி 10 வருடங்களில் தான் அவர் வந்து அரச பதவியை அந்த முதல்வர் பதவியை அடைய முடிந்தது. ஆகவே இன்னொன்று ராஜா அப்படின்னு சொல்லிட்டாலே நான் வந்து அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் அல்லது இவங்களுடைய ஜாதகத்தை சொல்கிறதில்ல. நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து நம்ம கண்ணுக்கு நல்ல உறுதியாக தெரிந்த ஜாதக அமைப்புகளில் தான் வந்து ஜோதிடத்தை பற்றி விளக்க வேண்டுமே தவிர நமக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்காத நாம் உறுதிப்படுத்தி கொள்ள முடியாத உதாரணமாக புத்தர் எப்போது பிறந்தார், ராஜராஜ சோழன் எந்த நாளில் எப்படி பிறந்தார் அப்படின்ற ஜாதகங்களில் பொதுவாக சொல்வது சரியாக வராது. ஆகவே இந்த இடத்துல வந்து அரச பதவி ஒரு அரசாட்சி மந்திரி எம்எல்ஏனா எம்ஜிஆர் தான் நமக்கு ஓரளவுக்கு தெரிந்தவர் அப்படின்ற முறையில் அவருடைய ஜாதகத்தை வைத்து விளக்கினேன். ஆகவே ஒரு அரசர் அரச பதவி முதல்வர் இது போன்ற அமைப்புகள் இருக்கணும்னா சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் போன்ற 4 கிரகங்களும் மிக வலிமையாக 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு லக்னமும் ராசியும் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் உறுதியாக அவர் வந்து இதாகவார். நேரம் பார்க்கலாம். அருமையான விளக்கம் சொன்னீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லும்போது நடிகர்கள்லேருந்து எல்லா துறையை சேர்ந்தவர்களுக்கு இப்போது அரசியலிலிருந்து குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது போல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கிறது. தொடர்ந்து ஒரு வாசகரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், குருஜிட்ட பேசுங்க. ஹலோ, நாமக்கல் பேசுறேங்க. உங்களுடைய பிறந்த தேதி, நாள், வருடம், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். 18/1/1984. 1984. பேர் என்ன சொன்னீங்க? கோபிநாத்ங்க. கோபிநா. மதியம் 3:58ங்க. மதியம் 3:58. ஆமாங்க. ஜனவரி 18/1984. 3:58 மதியம். ராசி நட்சத்திரம் மிதுன லக்னம் கடகராசி புனர்பூச நட்சத்திரம். இப்ப ஐயா என்ன கேள்வி கேட்கணும்? கல்யாணம் நடக்குமா, எப்ப நடக்கும், மன வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணம். திருமணம் குறித்து கேட்கிறார். ஆமாம், நான் ஏற்கனவே வின் டிவியில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் சனி இணைவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்போது திருமணம் தாமதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எதுக்கு இப்போ இந்த திருமணம் நடக்குமான்ற கேள்வி கேட்டீங்க? அவ்வளவு வேதனையா? திருமணம் நடக்குமான்ற கேள்வியே கேட்கக்கூடாது, அது தப்பு. உங்கள் ஜாதகப்படி மிதுன லக்னம் கடகராசி, இதை வந்து நிறைய சொல்லியிருக்கிறேன் வின் டிவியில். ஒரு வாரத்துக்கு இதை பற்றி விளக்குவது. செவ்வாய் சனி முக்கியமான பாவத்தில் இணைஞ்சிருந்ததுன்னா அப்போ வந்து திருமணம் தாமதமாகும்னு சொல்கிறது. உங்களுக்கு திருமண தாமதம் ஏன்?
புத்திரதோஷ அமைப்பு, அதாவது ஐந்தில் செவ்வாய் சனி இணையும் போது அதுல வந்து உச்ச சனியாக இருக்கும்போது ஐந்தாம் பாவம் வலிமை இழக்கிறது. ஐந்தாம் பாவம் வந்து புத்திரபாவம்னு சொல்லுவோம். திருமணத்துடைய தாத்பரியம் என்ன? ஒருவர் ஏன் திருமணம் செய்து கொள்கிறார்? ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் வேணுன்றதுக்காக, வம்சவிருத்திக்காக திருமணம் செய்து கொள்கிறார். அந்த அமைப்பின்படி வம்சவிருத்திக்கு தடை இருக்குது, அதாவது புத்திரபாக்கியத்துக்கு தடை. ஐந்து குடையவன் ஆறில் மறைந்து ராகு கேதுக்களுடன் இணைந்து குருவும் வந்து ஏழாம் வீட்டில் புதனோடு சேர்ந்துருக்கிறது. செவ்வாயும் சனியும் இந்த அமைப்பு ஐந்தாம் இடத்துல சேர்ந்துருக்கிற அமைப்பு வந்து 35 ஏஸ் வரைக்கும் உங்களுக்கு தடை. ஆகவே இந்த வருடம் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு திருமண அமைப்பே உருவாகுது. இந்த வருஷம் இறுதி அல்லது அடுத்த வருடம் ஏப்ரலுக்குள்ள உறுதியாக நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஆனால் புத்திர தோஷன்றது வந்து திருமணம் வரைக்கும் தான். திருமணத்திற்கு பிறகு உடனே ஒரு வருஷத்திலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது அந்த திருமணமும் புத்திர சுக்கிரனின் வீட்டில் செவ்வாயும் சனியும் இணைந்ததுனால உங்களுக்கு தாமத புத்திரபாக்கியம், தாமத தாம்பத்திய சுகம் இந்த அமைப்பு தானே தவிர இந்த வருடம் இறுதியில் உறுதியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் சென்னையில இருந்து பேசுறேன். எங்க இருந்து சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ரம்யா. டேட் ஆஃப் பர்த் வந்து பிப்ரவரி 24. பிப்ரவரி 89. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பிறந்த டைம் வந்து 4:22 சாயங்காலம். மாலை 4:22. ஆமாயா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம், கடக லக்னம். கடக லக்னம். நீங்க குருஜிட்ட என்ன கேள்வி கேக்கணும்? எனக்கு இன்னும் திருமணம் 30 வயசு ஆச்சுதான், எப்போ ஆகும் கேக்கணும். திருமணம் இப்போது ஆகுங்கிறது. இப்ப குருஜிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். போன நேரம் வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 2 கேது 8 ராகு சூரியன் இருக்கிறது ஏதாவது பாதிப்பாயா? அப்படி இல்லைம்மா, நான் போன நேருக்கு சொன்ன மாதிரி 2 ராகு தான்மா இருக்கக்கூடாது. ராகு இருக்கிறது ஓரளவுக்கு பாதிப்பு தான், 2 கேது இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக கிடையாது. அதே நேரத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். போன நேருக்கு சொன்ன மாதிரி ஆணாக இருந்தால் 33-35 வயசுக்கு பிறகும், பெண்ணாக இருந்தால் 30 வயதிற்கு பிறகும் பாதிக்க இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரனோட வந்து 10-12 டிகிரிக்குள்ள ராகு இருக்கும்போது தாம்பத்திய சுகம் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் கடக லக்னத்திற்கு சனிதான் வந்து 7 அதிபதியாகி சனிதான் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த சனி தற்போது உங்களுக்கு அந்த சனியுடைய திசை நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இந்த சனி திசையில சென்ற நேயருக்கு சொன்ன மாதிரி இந்த வருட இறுதிக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் ஆகிவிடும். இந்த வருட இறுதியில அக்டோபருக்கு பிறகுதான், இந்த வருட இறுதி அல்லது அடுத்த வருட ஆரம்பம் இந்த சனி புக்தியிலே உங்களுக்கு திருமணம் ஆயிடுமா? இந்த அமைப்புக்கு ஒரு தடவை காலகசி போயிட்டு வாங்கம்மா. சுக்கிரன் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்கு முதல் நாள் இரவே போய் காலகசியில போய் தங்கிட்டு அதிகாலையில் அந்த சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடக்கிற அபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய ருத்ராபிஷேகத்தை போய் பார்த்துட்டு வாங்க. உடனே ஒரு 20 நாட்களுக்குள்ளே மணமகன் அடையாளம் காட்டப்படுவார். இந்த காலகசிக்கு போயிட்டு வந்தது உடனே உங்களுக்கு திருமணம் ஆகிடுமா? வாழ்த்துக்கள்மா. வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? பேர் மோகன், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து. சொல்லுங்க சார், உங்களுடைய பிறந்த தேதி, நாள், வருடம், நட்சத்திரம். பேர் வந்து மோகன். பிறந்த நாள் வந்து 26/3/1973. 26/3/1973. உங்களுடைய கேள்வி என்ன? குருஜியிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? நீங்க அரசு பதவியில இருக்கீங்களா சார் ஓகே ஓகே. தனுசு ராசிக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு இப்போ செவ்வாய் தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான தடை 1 வருஷம் இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், அரச பதவி அதாவது அரசாங்கத்தால் ஒருத்தர் பிழைக்கணும்னாலே சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களில் இருந்து 10 இடத்தோடு அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். உங்களுக்கு
ராசிக்கு நான்கில் சூரியன் இருந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வதால் அரசு உத்தியோகம் நிரந்தர உத்தியோகம் உண்டு. ஜாதகம்லாம் ரொம்ப நல்ல வலுவான ஜாதகம். தற்போது யோக அமைப்போடு நடந்துகிட்டு இருக்குது. இந்த அமைப்பு தற்போது 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு தடை இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு மூல நட்சத்திரம் தனுசு ராசியாகி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே சிக்கலாக தான் இருக்கும். ஆகவே இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு தடை இருக்குது. 2019 பிற்பகுதியிலிருந்து நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற ப்ரொமோஷன் உண்டு. ஜாதகம் ரொம்ப நல்லாயிருக்கு. ராகு திசையில் இதை விட நல்லா இருப்பீங்க. பத்தாம் இடத்துல ராகு அமர்ந்து அவருக்கு வீடு கொடுத்தவர் நீசபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறதுனால அடுத்து செவ்வாய் திசை முடிஞ்சோன்னா ராகு திசையிலிருந்து உங்களுடைய உயர்வுகள் நிச்சயமாக ஆரம்பமாகும். இந்த பதவியிலேயே ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருப்பீங்க. இந்த துறையிலேயே ரொம்ப உயர்ந்த அமைப்பில் இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் குருஜி, சொல்லுங்க சார். உங்களுடைய பேரு, பிறந்த நாள், ராசி, நட்சத்திரம் எதாவது சொல்லுங்க. துரைபாண்டியன் சார். துரைபாண்டியன், எங்கிருந்து பேசுறீங்க சார்? வேதாரண்யம். சொல்லுங்க உங்களுடைய பேர். என்ன கேக்க? என்ன வயசு உங்களுக்கு? சொல்லுங்க என்ன கேள்வி உங்களுடைய கேள்வி. புத்தாண்டு. என்ன வயசு உங்களுக்கு? உங்களுடைய வயது என்ன? 23. அனுஷராட்சிக்கா அனுசு நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்கும். ஒரு 2-3 வருஷமாகவே நல்லா இல்லை. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? 2-3 வருஷமாக கேட்டது கிடைச்சிருக்கா? நீங்கள் டிவியை பார்த்து பேச வேண்டாம். அனுசு நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஏப்ரல்ல இருந்து தான் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றதை நான் வந்து 2-3 வருஷமாக சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. வாழ்த்துக்கள். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? ஹலோ. வேற ஒரு தொடர்பு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பலர் வந்து இந்த புதிய புத்தாண்டினுடைய பலன்கள் இருக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனாலும் எதிர்பார்க்கிறாங்க அதை. ஹலோ. ஹலோ, குருஜி சொல்லுங்க. உங்களுடைய பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? என் மோகன் சார், கரூர். 2/12/1969. சரி. சிம்ம லக்னம். என்ன ராசி சொல்லுங்க? பூர்ண நட்சத்திரமா? பிறந்த நேரம். பிறந்த நேரம் சார்? 11:20. ஆமா. உங்களுடைய கேள்வி என்ன? குருஜியில கேட்க வேண்டிய கேள்வி. ஐயா, பொருளாதார சிக்கலா இருக்குது, எப்ப தீரும்? பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப சிரமப்படுறேன். பொருளாதார சிக்கல், குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது சிரமமா இருக்கு. சரி, இப்போ வந்து இந்த சிம்ம லக்னத்திற்கு பொருளாதார சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நீச சனியுடைய தசை வந்து போன தீபாவளியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. எப்பவுமே சிம்ம லக்னத்திற்கு சனி தசை, சனி புக்திகள் கொஞ்சம் அவ்வளோ அமைப்பு. அது உங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி குருதசை தான். அதாவது சனி புக்தி, அதில் குருதசையில் சுயபுக்தி முடிஞ்சு சனி புக்தி நடக்குது. சனி புக்தி வந்து ஒரு 2 வருஷம் வந்து கொஞ்சம் அவயோகமான விஷயங்களை தான் செய்யும். கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் பொருளாதார சிக்கல்களை தரும். ஆனால் அந்த குருதசை சனியின் பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதனால வந்து சனி பார்வை, அதே போல் ஒருவருக்கொருவர் சமசப்தமாக பார்த்துக்கிறது, தன்னுடைய வீட்டிற்கு 11வது வீட்டில் இருக்கிறதுலாம் நல்ல யோக அமைப்பு. இந்த குருதசை உங்களுக்கு பொருளாதார சிக்கல்களை 2 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்காது. அதனால இன்னும் 2 வருஷம், 18-19 கொஞ்சம் சுமாரான வருஷம்தான். இந்த 2 வருஷம் மட்டும் சனி புக்தியை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கடக்கணும். கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. இந்த சனி புக்திக்கு பிறகு வருகின்ற புதன் புக்தி, 18-19, 2020 ஆரம்பிக்கிற புதன் புக்தியிலிருந்து உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் உறுதியாக மாறும். சூரியனே வந்து ஒரு 10வது இடத்தோடு தொடர்பு கொள்கின்ற கேந்திரங்களில் இருக்கின்ற ஒரு அமைப்புன்றதுனால இந்த குருதசை உங்களுக்கு நல்லா இருப்பதோடு எதையும் உங்களால் சமாளிக்கவும் முடியும். ஆகவே
இந்த சனி பக்தி 2 வருஷம் மட்டும் கடன் வாங்கக்கூடிய சூழல் வரும், அது பொருளாதார குறைவுனால கொஞ்சம் தொழில்கள் சிக்கலாக இருக்கும். 2 வருஷத்தை மட்டும் பரிகாரங்கள் அமைப்பிலோட ஒரு தடவை சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சூரியனார் கோயிலுக்கு போகிறது, டெய்லி வந்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் சொல்கிறது, இதன் மூலம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன், வினோத். வினோத், கும்பகோணம். ஆ சரி, பிறந்த தேதி, நாள், நட்சத்திரம், நேரம்? 17/2/1994. மதியம் 2:30. மேஷராசி, பரணி நட்சத்திரம். மேஷராசி, உங்களுடைய கேள்வி என்ன? ஐயா, வெளிநாடு வந்து செல்ல முடியுமா? வெளிநாடு போனா வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தெரியுமா? இப்ப குறித்து பேர் சொல்லுங்க. மேஷராசி, பரணி நட்சத்திரமா? வெளிநாட்டுக்கு போக விரும்புறீங்களா? வெளிநாட்டுல இருந்து பணம் வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு போகணும். இப்போ வந்து உங்களுக்கு மேஷம் வந்து சரராசி, மேஷத்தில் இருக்கிற சந்திரனே நடக்கிறாரு, அதுக்கடுத்து செவ்வாய். உங்கள் அமைப்பு வெளிநாட்டில் வந்து 8ல செவ்வாய் இருக்குது. அந்த சரராசிகளில் இருக்கிற கிரகங்கள் வந்து எப்போவுமே வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அப்படின்றது ஒரு விதி. சந்திரனே வந்து ஒரு வெளிநாட்டு கிரகம் தான். 6, 8, 6, 12 இடங்களில் ராகுகேதுக்கள் தொடர்பு இருக்கிறதுனாலையும், தற்போது சந்திர திசை நடந்து கொண்டு இருக்கிறதுனாலையும், இதனை அடுத்து 8ஆம் வீட்டில் வலுவாக இருக்கக்கூடிய குருவின் செவ்வாயின் திசை நடக்கிறதுனாலையும் உறுதியாக வெளிநாடு போக முடியும். உடனடியாக ட்ரை பண்ணுங்கள். ஜூலை மாதத்திற்கு பிறகே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இருக்கிற தடைகள்லாம் விலகுது. ஆகவே இந்த தீபாவளிக்கு பிறகு நிச்சயமாக வெளிநாடு போக முடியும். பிரதேச வாசத்தினில், அதாவது பிற வெளிநாடுகளில் பொருள் சம்பாதிக்கிற அமைப்பு உங்களுக்கு வலுவாக இருக்கிறது. ஆகவே வெளிநாடு போவது உங்களுக்கு ஏற்றது. இந்த ஜூலைக்கு பிறகு எந்த நேரத்துலையும் உங்களால் வெளிநாடு போக முடியும். இப்போவே அந்த முயற்சியை ஆரம்பிங்க. செவ்வாய் தசம் முழுக்கவே உங்களுக்கு வெளிநாட்டு மூலமான தன லாபத்தை தான் கொடுக்கும். ஆகவே வெளிநாடு போவது சரியான முடிவு, அதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். வாழ்த்துக்கள். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? சார், நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம். ஆ சொல்லுங்கள் சார். பேர் சொல்லுங்க, பையன் பேர் சொல்லுங்க சார். ரக்ஷமித்ரனா? ஆமாம் சார். பிறந்த தேதி, நாள், நட்சத்திரம், தேதி, இது வருடம், இது வருஷம் சொல்லுங்க. தேதி வந்து 19 சார். 19 மே. நேரம்? நேரம் வந்து மிட்நைட் 2:40 சார். 2:40. ஓகே. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து உத்திர நட்சத்திரம். கன்னி ராசி. உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயாட்ட? படிப்பு என்ன படிப்பாருன்னு கேட்கணும் இல்லையா? ஓகே. இந்த அமைப்பின்படி மீன லக்னம் 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சனி தொடர்பு கொள்கிறார். 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டு 10ஆம் இடத்து அதிபதி குருவாக இருந்தாலே இன்ஜினியரிங் படிப்பு கொஞ்சம் இதான படிப்பு. ஆளும் கொஞ்சம் பையன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் இருப்பாப்ல. கன்னிராசி லக்னத்தை அதாவது ராசியோடு குரு தொடர்பு கொண்டு லக்னத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டிருக்கிறதுனால நுணுக்கமான மெக்கானிசம் என்று சொல்லப்படக்கூடிய இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்க வைக்கலாம். அதிலே அவருக்கு ஆர்வம் இருக்கும். ரெண்டாவது புத்திசாலித்தனமான துறைகள் சொல்லுவோம், அந்த புதன் அந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவருக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இன்ஜினியரிங் படிக்க வைங்க, நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் குருஜி, நேரம். சார், நான் வேட்டூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. ஹலோ. பேர் சொல்லுங்க சார். சதீஷ்குமார். சரி. 30/3/1973. 30/3/1973. ஆமாங்க சார். காலையில 7:10. காலை 7:10. ஞாயிற்றுக்கிழமை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். குருஜி கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் சார்? சார், எனக்கு புத்தாண்டு என்ன சார் ஏதாவது பலன் எதிர்பார்க்கலாமா? புத்தாண்டு பலன்கள் உங்களுடைய ராசி கேட்கறீங்க இல்லையா? என்ன என்ன ராசி சொன்னீங்க நீங்க? மிதுன ராசி. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மேச லக்னம். 30/3/1973. ஆமா சார்.
மார்ச் 30ஆம் தேதி 1973 மகர ராசி வருது, மிதன ராசின்றீங்க. உங்க பிறந்த வருஷமே உங்களுக்கு தெரியும். மிதுன ராசிக்கெல்லாம் நேரம் நல்லா தான் இருக்குது. இந்த கண்டகச்சனை அதெல்லாம் பார்த்து பயப்பட தேவையில்லை. மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல பலன்கள் நடக்கின்ற ஒரு காலகட்டம் தான். அதுவும் இந்த அக்டோபருக்கு பிறகு குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அதனால எல்லாம் இடத்துல சனி இருக்கு, ஆறாம் இடத்துல குரு வருதுன்றதெல்லாம் பயப்பட தேவையில்லை. பேசிக்கா வந்து மிதுன ராசிக்கு மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற நிலைமையில அந்த ஏழாம் இடத்து சனி இதெல்லாம் வந்து ஒன்றும் செய்யாது. ஆகவே இந்த வருஷத்துலேருந்தே உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாக வந்து ரொம்ப கடுமையான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியது அஷ்டம சனியும் ஏழரை சனியும் தான். அதனால் அதை தவிர்த்து அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி அப்படிலாம் நினச்சி பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்படிலாம் வந்து எந்த கெடுதலையும் மிதுன ராசிக்கு தரப்போவது இல்லை. உங்கள் ஜாதகப்படியும் வலுவான ஒரு அமைப்புகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜாதக அமைப்பின்படி மேஷலக்கணத்திற்கு நல்ல திசைகள் தசாபக்தியில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால உறுதியாக வர்ற அக்டோபருக்கு பிறகு ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வருஷத்துலேருந்தே படிப்படியான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கங்க. வணக்கம். குறிச்சி நேரம் பேசுங்க சார். வணக்கம் சார், நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து பேசுறேன் சார். ராசிபுரம் சொல்லுங்க சார். 8/10/1982 சார். 8/10/1982 ஆமா சார். நேரம் காலையில 8:04. ஆமா சார். சரி, நட்சத்திரம் ராசி சொல்லுங்க. மிருகசீரிசம் நட்சத்திரம். மிருகசீரிசம் துலாம் லக்னம் ரிஷப ராசி. மிருகசீரிசம் துலாம் லக்னம். ஆமா. என்ன ராசி சார்? ரிஷப ராசி. ரிஷப ராசி. என்ன கேக்குற சார் குறிச்சிட்ட? சார், தொழில் சிறப்பா அமையல, கடன் அதிகமா இருக்கு. தொழில் அமையல, கடன் இருக்கிறது. 2006ஆம் ஆண்டிலிருந்து துலாம் லக்னத்திற்கு வரக்கூடாத குரு தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய ப்ரோக்ராமை வின் டிவி ப்ரோக்ராமை ரெகுலராக மாலைமலரில் என்னுடைய கட்டுரைகளை வின் டிவி ப்ரோக்ராமாக படித்தீங்கனாலே உங்களுக்கு சில விஷயங்கள் உங்கள் ஜாதகத்திலே புரிஞ்சிடும். துலாம் லக்னத்திற்கு வரக்கூடாத தசை குருதசைன்னு அடிக்கடி எழுதுகிறேன். அந்த அமைப்பின்படி 2007 10 வருஷமாகவே குருதசை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பருவத்தில் ஒரு 30 வயது பருவத்தில் வர்ற குரு, ஒரு அதாவது குரு வந்து உங்களுக்கு கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடியவர். இந்த குரு வந்து இந்த வயசுல வரும்போது கடனையும், 60 வயது நேரங்களில் வரும்போது நோயையும் தருவார். அந்த அமைப்பின்படி தற்போது குருதசை முடிகிற வரைக்குமே கடன் தொலைகள் இருந்து தான் தீரும். 2006 ஆரம்பிச்சிருக்கு, 16 வருஷம் கணக்கு போட்டுக்குங்க. 2022 வரைக்கும் துலாம் லக்னம்னு வந்துட்டா அவர் வந்து 5ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ தொடர்பு கொண்டிருந்தால் ஓரளவுக்கு நல்லது செய்வார், லக்னத்தில் இருந்தாலும் நல்லது செய்ய மாட்டார். ஆக ஒரு இன்னும் ஒரு 4-5 வருடங்களுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு ஜாதகம் தான். 2 வருஷம் இப்போ அஷ்டம சனி நடக்குது. அதனால் இருக்கிறத மட்டும் செஞ்சுக்கிட்டு இருங்க, வேறு எதுவுமே டெவலப் பண்ண வேண்டாம். அதாவது கெட்ட நேரம்னாலும் சாப்பிடணும் இல்லையா, சர்வைவலுக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான அன்றாட தேவைகளுக்கு இதான அமைப்புகளை மட்டும்தான் கொடுப்பார். ஒரு 2 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கங்க. அஷ்டம சனி 2020 முடிஞ்சதுக்கு பிறகு, 2019 இறுதிக்கு பிறகு கடனை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் நிச்சயமாக வந்தே தீரும். இந்த 2022 உங்களுக்கு ஆரம்பிக்குது பாருங்க சனிதசை. உங்கள் வாழ்க்கையில் சனிதசையும் புதன்தசையும் உச்சமாக இருக்கின்ற, அதோட உச்ச சனி குருவோடு சேர்ந்திருக்கிற ஒரு அமைப்பினால கொடுத்து வைத்தவர் நீங்கள். வாழ்க்கையில் முதல் பகுதி கடன் தள்ளைகளோடு இருந்தாலும் பிற்பகுதி 35 வருடங்கள், 40 வயசு போல வர்ற அத்தனை திசையும் 35 வருஷம் 40 வருஷம் மிகவும் ஒரு அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால பின் வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு 2 வருஷம் சுமாராக இருக்கும். 2022 பிறகு கடன் தொல்லைகள் உறுதியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதன் பிறகு ஒரு 35 வருஷம் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறது. ஆக இப்போ இருக்கிற கடன் தொல்லைகளை பற்றி கவலையப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் சொல்லுங்க. சுபத்ரா சொல்லுங்க. 9/1/1982 அதிகாலையில 3:40 விடிஞ்சா 10ஆம் தேதியாமா? இல்ல சார், விடிஞ்சாதான் 9ஆம் தேதி. விடிஞ்சா 9 விருச்சிக லக்னம். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். குறிஞ்சிட்டு என்ன கேக்கணும் சொல்லுங்க சார். வரன் பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்றும் சரியா அமைய மாட்டேங்குது. திருமணம் வேலைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் ஒன்றும் சரியா செட் ஆக மாட்டேங்குது.
வரன் மற்றும் வேலை வேலை வாய்ப்பு. ஓகேங்க சார், குறிச்சு சொல்கிறேன். நான் ஏற்கனவே முதல் நேயருக்கும் இந்த தனமாக சொன்னேன், அந்த செவ்வாசனி சேர்ந்திருக்கும் போது ராசிக்கு நான்காம் இடம். இந்த செவ்வாசனி சேரும் போதே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 33 வயசு 35 வயசுன்ற ஒரு ஒரு கடுமையான ஒரு சூழலில் கொண்டு வந்துடும். இந்த அமைப்பு உங்களுக்கும் இருக்குது. ராசிக்கு நான்காம் வீடு, லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் அந்த செவ்வாசனி இணைவு. குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார், 5 குடையவர் புத்திர தோஷம். 35 வயசு முடிஞ்சவன தான் திருமண அமைப்பு. இந்த 8ஆம் அமைப்பை வந்து சனி திசையில் சுக்கர பக்தி நடந்துகிட்டு இருக்குமா, ஆகவே இந்த வருஷம் உறுதியாக உங்களுக்கு திருமணம் நடந்தே தீர வேண்டும். பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஆனாலும் அன்று கிரகண அமைப்பில் பிறந்ததுனால அந்த பௌர்ணமி யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் கொஞ்சம் குறைவாக இதாயிடுச்சு. இந்த அமைப்பின்படி இந்த வருஷம் இந்த இந்த அக்டோபருக்கு உள்ளேயே உங்களுக்கு திருமணம் நடக்கணும். ஆகவே இந்த வருஷம் வந்து உறுதியாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். கொஞ்சம் இதான முயற்சிகளை கொஞ்சம் அதிகமாக உங்கள் வீட்டில் செய்ய சொல்லுங்கள். உறுதியாக இந்த வருஷம் திருமணம் உண்டு. ரெண்டாவது, இந்த புத்திரதோஷத்திற்கான பரிகாரங்களை, செவ்வாய்க்குரிய பரிகாரங்களை கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. வைத்தீஸ்வரன் கோயில் முதல்ல போயிட்டு வாங்க. முதல்ல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அன்னைக்கே, ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கே கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் உள்ளே இருந்து சுவாமியை வழிபடுறதும், பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற பழமையான முருகன் கோவிலில் வந்து செவ்வாய்க்கிழமை போய் கும்பிடுங்க. ஒரு 24 நிமிஷம் ஒரு நாடிகை நேரம் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கணும். இப்போ உங்களை சுற்றி அதிகமாக பச்சை நிறம் இருக்கிறது, அந்த பச்சை நிறத்தை இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான நெகட்டிவான நேரங்களில் நமக்கு ஆகாத நெகட்டிவான கலர்கள் நம்மளை சுற்றி இருக்கும். அந்த அமைப்பின்படி தற்போது உங்களை சுற்றி இருக்கிற பச்சை நிறம் எப்படி சொல்கிறேன்னா, வாகனமாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் பெட்ரூமில் படுக்கிறதுல பெட்ஷீட்டு தலானி இது போன்ற அமைப்புகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பச்சை நிறம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உடைகளே வந்து அதிகமாக பச்சை நிறத்தை விரும்பி போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாத்தையும் இந்த பச்சை நிறத்தை கூடுமான வரைக்கும் தவிர்த்து விட்டு சிகப்பு நிறத்தை உங்ககிட்ட கொண்டு வாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட சிகப்பாக்கிக்கோங்க. ஒரு பேனா, பென்சிலு, வாட்டர் பாட்டிலு, ஒரு பெட்ஷீட்டு, தலானி, இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற அத்தையும் அத்தனையும் சிகப்பு நிறமாக ஆக்குறதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் உங்களுக்கு உணர முடியும். ஆகவே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க, செவ்வாய்க்கிழமை பழமையான முருகன் கோயிலுக்கு போங்க. இந்த வருடத்திற்குள்ள உறுதியாக உங்களுக்கு திருமணம் ஆகிடுமா. வாழ்த்துக்கள். வணக்கம் சார். ஆமாம், வணக்கம். குறிஞ்சி நேரம் இல்லை, உங்கள் பேர் சொல்லுங்க சார். துக்காராம் சார். சஞ்சீப் பேருமா? துக்காராமா? ஆமா சார். துக்காராம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரி சொல்லுங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்க. பேர் என்ன? துக்காராமா? சஞ்சீத் வர்மா. சஞ்சீத் வர்மா? சஞ்சீத் வர்மாவா? சஞ்சீத் வர்மா. நேரம், பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் காலையா மதியமா? மதியம் 2:15. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மீன ராசி. நட்சத்திரம் என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும் சார்? இல்ல என்ன கேட்கணும்? அவருக்கு சஞ்சீத் வர்மாவுக்கு வேலை எப்போது கிடைக்கும் கேட்கணும், அப்படித்தானே? சரி 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 சரி. வேலை சஞ்சீத் வர்மாவுக்கு வந்து என்ன, ஒரு இப்பதான் வயசு 21-22 வயசு ஆகுது. 27 வயசு வரைக்கும் சுக்கரதசை நடக்குது. 2022-26 வயசு வரைக்கும் சுக்கரதசை நடக்குது. இந்த சுக்கரதசை வந்து 8ல் இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை கண்டிப்பாக கொடுக்கும். மீன ராசிக்கும் துலா லக்னத்திற்கும் கொஞ்சம் நடுவான ஒரு யோகத்தை செய்யக்கூடியவர். இந்த வருஷம் அவர் செட்டில் ஆக முடியாது. குரு பார்வை சூரியனுக்கு இருக்கிறதுனாலையும் சிம்மம் வலுவாக இருக்கிறனாலையும் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அரசு வேலைக்கான முயற்சிகள் எழுத சொல்லுங்கள். சிம்மத்தை குரு பார்க்கிறார். சூரியனே வந்து புதனுடைய ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து சிவராஜ யோக அமைப்பில் சூரியனும் குருவும் நேருக்கு நேரம் பார்த்துக்கிறதும், சந்திரனுக்கு 10ஆம் வீட்டை சூரியன் பார்க்குறதும் அரசு வேலை உறுதியாக கிடைக்கிற அமைப்பு. ஒரு வருஷம் தாமதமாகும். அதனால் இப்போவே பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். அது வரைக்கும் கிடைச்ச ஒரு தனியார் வேலைக்கு போக சொல்லுங்கள். கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். பிறந்த தேதி வந்து 26/7/1983. 26/7/1983. நேரம் வந்து காலை 10:10.
பத்து பத்து காலை. ராசி நட்சத்திரம் வந்து மகர ராசி. மகர ராசி. திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறேன் சார். என்ன கேக்குறது சார்? இந்த தனி இது ஆரம்பிச்சிருக்கீங்க. மகர ராசிக்கு ஏழரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. மகர ராசிக்கு இது ஏற்கனவே அதான் ஏழரச்சனை ஆரம்பிக்கும் போது ஒரு 40 வயதுகளில் இருக்கிற இளைஞருக்கு பொருளாதார ரீதியாக சில கஷ்டங்களை கொடுத்து பணம் என்றால் என்ன, உறவுகள் என்ன, நட்புகள் எப்படிப்பட்டது, இது போன்ற ஒரு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களை சனி பகவான் தருவார் அப்படின்றது தான் ஒரு விதி. இந்த அமைப்பின்படி மகர ராசிக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இருக்காது. அடுத்த 30 வருஷங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது வரைக்கும் விளையாட்டு பிள்ளையாக இருந்துட்டீங்க, இனிமேல் தான் கொஞ்சம் கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை தான் வந்து கிரகங்கள் தரும். இந்த அமைப்பின்படி 35 வயசில் இது வரைக்கும் எந்தவித சூரியன் அருமையான பௌர்ணமி யோக ஜாதகமாக இருக்குது. லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிற லக்னாதிபதின்றதுனால ஒரு நல்ல யோக அமைப்பில் தான் பிறந்திருக்கிறீங்க. வாழ்க்கையில் 7 வயசுக்கு பிறகு கஷ்டத்தையே பார்க்காத ஒரு நல்ல ஜாதகம். இந்த ஒரு 3-4 வருஷம் மட்டும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சிக்கல்களாக இருக்கும். கிடைய வேலை எம்ப்ளாயர் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் அனுபவங்கள்லாம் கிடைக்கும். ஆகவே இது வந்து ஏழரச்சனை காலம் உங்களுக்கு ஒரு படிப்பினையும் அனுபவத்தையும் தருவது ஒரு காலகட்டம். அதனால் ஒன்றும் பெருசாலாம் கஷ்டப்படுற மாதிரி இங்கே ஜாதகத்தில் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லா இருப்பீங்க. பௌர்ணமி சந்திரன் வந்து லக்னாதிபதியை பார்ப்பதும் பௌர்ணமி யோகத்தில் பிறக்கிறதும் மிகப்பெரிய யோகம். வாழ்க்கையில் ஒரு 3 வருஷம் மட்டும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கடங்க. அது உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல தேவையான அனுபவங்களை தான் கொடுக்கும். அதனால் சனியை பார்த்துலாம் பயப்பட வேண்டாம். அருமையான யோக ஜாதகம், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ஹலோ குருஜி, வணக்கம். குருஜி வணக்கம். சென்னையிலேருந்து அருணாச்சலம் பேசுகிறேன். அருணாச்சலம் சார், சொல்லுங்கள் சார், எங்கேருந்து, என்ன டேட் ஆஃப் பர்த்து, டைம் சொல்லுங்கள். பேர் வந்து சிவசங்கரி. சரி. டேட் ஆஃப் பர்த் வந்து 2/2/89. 1989. ஆமாம். பிறந்த நேரம் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. எந்த பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில் 1:40. காலை 1:40. ஆமாம். என்ன கேள்வி கேட்கணும்? என்ன கேள்வி கேட்கணும் சார்? திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்கணும். திருமணம்? ஆமாம். அந்த கேட்ட நட்சத்திரம் எல்லாமே ஒரு 3-4 வருஷமாக நல்லா இல்லையே. 2015, 2016, 2017 இந்த எல்லாமே கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க மாட்டாங்க. வரன் வருது, சட்டி போகுது. ஆமாம். இனிமேல் எல்லா இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தோட கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு விடிவு காலம் பிறந்துட்டது. இதை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கேட்ட நட்சத்திரத்துக்கு இப்போ தான் அந்த புத்திரதோஷம் புத்திரபாக்கிய அமைப்புகளே போன வருஷத்துலேருந்து தான் 8வது மாதத்துலேருந்து தான் அவங்க பொண்ணுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. சுக்கரதசையில் குருபக்தி நடக்குது. குடும்பாதிபதி குருபக்தி, குருவே வந்து சுக்கரனின் வீட்டில் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய 7வது அமைப்பில் இருக்கிறார். ஆகவே இந்த வருஷம் இந்த ஏப்ரலில் இருந்த எந்த நேரத்துலையும் உங்கள் பொண்ணுக்கு டக்குன்னு முடியும். இப்போ தற்போது நடக்கிற சுக்கரபுக்தி சுக்கரதசையில் குருபக்தி, குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் 7வது வீட்டில் இருந்து குடும்பாதிபதியாகி தாம்பத்திய சுகத்தை கொடுக்குன்ற அமைப்பில் இருக்கிறதுனால நிச்சயமாக இன்னும் 2-3 மாதங்களில் மணமகன் அடையாளம் காட்டப்படுவார். அடுத்த அக்டோபர் நேரங்களில் ஆவணி மாதத்துக்கு பிறகு எந்த நேரத்துலையும் உங்கள் பொண்ணு கல்யாணம் சுறுசுறுப்பாக பாருங்கள். கேட்ட நட்சத்திரத்துக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் விலகிச்சு ஒரு 30 வருஷத்துக்கு குழந்தை ரொம்ப நல்லா இருப்பாள். அதனால் உடனடியாக சுறுசுறுப்பாக மாப்பிள்ள பாருங்கள். எந்த நேரத்துலையும் முடியும். வாழ்த்துக்கள். ஹலோ வணக்கம். வணக்கம் குருஜி நேரம். சொல்லுங்க. வணக்கம் குருஜி, சொல்லுங்க. சொல்லுங்க. உங்களோட டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசுங்க ப்ளீஸ். ஹலோ. சொல்லுங்க சார். நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். பேர் மகேந்திரன். மகேந்திரன், மதுரை. சொல்லுங்க. பிறந்த தேதி 1/3/1980. 1980. 1/3/1980. நேரம்? ஆமா சார், நேரம் 7:55 PM. 7:50. 7:55 PM. 7:55 காலை மதியம். சரி சரி. இரவு. சரி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சார். சிம்ம ராசி பூர நட்சத்திரம். என்ன கேட்கணும் ஐயாட்ட? சார், ஐயாட்ட வேலை சம்பந்தம் கேட்கறேன் சார். நான் ஒரு 15 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன். 2 வருஷமா எனக்கு வேலை இல்லை. சரி, அடுத்து நான் திரும்ப வேலை கிடைச்சி போறேங்கிற ஒரு கொஸ்டின். வெளிநாட்டு போயிருக்கலாம். 8வது செவ்வாய் வந்து 12 இருந்தா
அந்த ராஜபவன் ஏன் எனக்கு இந்த ரெண்டு வருஷமா இந்த கஷ்டம் அது மட்டும் கேட்கணும். எப்ப நடக்கு வெளிநாட்டு போறேன் இந்த இன்னொரு கேள்வி சோதிட்டு இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் வெளிநாட்டுக்கு போவீங்க? இப்போ நடக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த 2-3 வருஷமாக நல்லா இல்லை. தொழில் ரீதியாக 2015 பிறகு பாதிக்கப்பட்டு விட்டீர்கள். இந்த தொழில் ரீதியான பாதிப்புகள் வந்து விலகி 2 மாதம் ஆச்சு. 2018 உறுதியாக வந்து உங்களுக்கு 2018 நல்லாயிருக்கும். வெளிநாடு போகிற அமைப்பு இந்த வருஷம் செப்டம்பருக்கு முன்னாடியே, அதாவது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக முடியும். வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க. செவ்வாதசை கேது புக்தியில் வெளிநாட்டில் தான் நீங்கள் இருந்தாகணும். 8-12 இருக்கிறதுன்னு நானே அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன். 8-12 சுபத்துவமாக இருக்கணும். இப்போ அந்த 8-12 குருவோடு இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அந்த யோகத்தினால தான் வெளிநாடு போய் வெளிநாட்டில் பொருள் ஈட்ட முடிஞ்சது. ஆனால் அங்கேயே ராகு இருக்கிறதுனால தான் ஏன் எனக்கு அந்த யோகம் வேலை செய்யலைன்னு கேட்டிங்க இல்லையா. எந்த ஒரு அமைப்புமே ஒரு யோகத்தையுமே கெடுக்கின்ற அமைப்பு வந்து ராகு கேதுக்கள். ராகு வந்து எங்கே வந்து ஒரு சுபத்துவமான இடத்துல அவர் வந்து சேர்ந்துருக்கிறாரோ அப்போ வந்து ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தது போல தான் ஒரு யோகம் முழுமையாக அனுபவிக்கப்பட வேண்டும் என்றாலே ராகு கேதுக்கள் போன்ற இருள் கிரகங்கள், ராகு கேது சனி இந்த கேது இந்த கிரகங்கள் 3 கிரகங்களும் போய் அங்கே போய் அந்த யோகத்தை பங்கப்படுத்தக்கூடாது. அந்த அமைப்பின்படி உங்களுக்கு 12 ராகு இருக்கிறதுனால கேது இருந்திருந்ததுன்னா அது வேறு மாதிரியான அமைப்பாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் உங்களை தடையை செய்து தான் உங்களுக்கு யோகத்தை கொடுத்தது. நீங்கள் இந்த அமைப்பு வந்து இப்போ உடனே செப்டம்பர்லேருந்தே மாறுது. 27/9/2018 பிறகு ஆரம்பிக்கிற செவ்வாதசை கேது புக்தியில் மறுபடியும் வெளிநாடு போயிட்டு ராகுதசம் முழுக்க வந்து வெளிநாட்டில் இருக்க முடியும். ராகு தான் மற்றவர்களை கெடுப்பாரே தவிர ராகு குருவோடு சேர்ந்திருக்கும் போது அவர் சுபத்துவமாவார் என்கின்ற விதிப்படி ராகுதசை உங்களுக்கு நீடித்த வெளிநாட்டு அமைப்புகளை கொடுக்கும். ஆகவே வெளிநாட்டுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. இந்த செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் போவீங்க. ஆகஸ்ட்லேயே கிடைச்சிடும். வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் குருவிஜயம். சொல்லுங்க சார், உங்க பையன் பேர் சொல்லுங்க சார். ரஞ்சித் குமார். பிறந்த தேதி நேரம் 1988 சொல்லுங்க. கும்பராசி தனுசு லக்னம். என்ன கேட்கணும்? திருமண அமைப்புகள் அடுத்த வருஷம் தான் வருது. அடுத்த வருஷம் தான் வந்து உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிற சனிதசை ஆரம்பிக்குது. குடும்பாதிபதி தசையில தான் வந்து உங்களுக்கு திருமண அமைப்புகள் நடக்கும். குடும்பாதிபதி தசை வந்து அடுத்த 10வது மாதத்துக்கு பிறகுதான் நடக்குது. இந்த சனிதசை தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய தசை. இப்போ வந்து குரு வந்து 6 மறைஞ்சாலே தனுசு லக்னமாகி குரு சுக்கரனோடு சம்மந்தப்பட்ட ஒரு சிம்பிளான விஷயம் ஜோதிடத்தில் என்னென்னா தனுசு மீன லக்னங்களுக்கு சுக்கரனோடு சம்மந்தப்பட்ட சுக்கரன் வீடுகளில் உட்கார்ந்த கிரகங்கள் எதுவுமே அது முறையான பலன்களை தராது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு தனுசு லக்னாதிபதி குரு வந்து 6வது வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் மறைஞ்சதுனால கடந்த 16 வருஷங்களாக மத்தியமமான பலன்கள் தான். அப்படி ஒன்று பெரிய பலன்கள் சாப்பிட்றது, அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான படிக்கிறது, அந்த வயசுக்கேற்ற ஒரு சாதாரண பலன்களை தான் அந்த தருமை தவிர யோக பலன்களை தராது. ஆனாலும் அடுத்து இப்போ குடும்பாதிபதி தசை சனி தசை வந்து வர்ற 10வது மாதத்துக்கு பிறகு ஆரம்பிக்குது. இந்த சனி வந்து குருவின் வீட்டில் இருக்கிறார். குருவின் வீட்டில் குருவோடு சம்பந்தப்பட்ட அத்தனை கிரகங்களும் நல்ல பலனை தனுசு லக்னத்திற்கு தரும் என்ற விதிப்படி வருகின்ற 10வது மாதத்திற்கு பிறகு உங்களுடைய மகனுக்கு வேலை தொழில் எல்லா விஷயங்களும் செட்டில் ஆகும். வெளிநாடும் போக முடியும். 8வது அதிபதி ராகுவோடு சேர்ந்து சுபத்துவமாகி நல்ல வலுவாக இருக்கிறாரு. அதனால வெளிநாடும் போக முடியும். இந்த வருஷம் தீபாவளியிலிருந்து உங்க மகனுக்கு எல்லா விதத்திலையும் மாற்றங்கள் வருகிறது. வேலை திருமணம் படிப்படியாக நடக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். சொல்லுங்க சார். ராஜகோபால். எங்க இருந்து பேசுறீங்க சார்? மணப்பாறை ராஜகோபால். சொல்லுங்க சார். 13/7/1981 பிறந்த நேரம். பிறந்த நேரம் சார் 4:40 அதிகாலை. அதிகாலை 4:40. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. விருச்சிக ராசி. விருச்சிக லக்னம். என்ன கேள்வி சார்? கடன் தொல்லையா இருக்கு. 4:40 அதிகாலையா? அதிகாலை 4:40 அதிகாலை. விருச்சிக லக்னம்ன்றீங்க. மிதுன லக்னம் விருச்சிக ராசியா? இல்ல சார், விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி. என்ன தேதி? 13/7/81
13/7/81 அதிகாலையில 4:40 பிறந்திருக்கீங்க. ஜாதகத்தை போய் மறுபடியும் செக் பண்ணுங்க. விருச்சிகராசியில பிறந்திருக்கீங்க, ஜாதகத்தை நல்ல இடத்துல எழுத கொடுங்க. விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரம்ன்றது கரெக்ட், ஆனா நீங்க மிதுன லக்னத்துல பிறந்திருக்கீங்க. விருச்சிகராசிக்காரங்களுக்கு தான் 4-5 வருஷமா நேரம் நல்லா இல்லைன்னு தானே எழுதுறேன். நான் என்ன வின் டிவியில வந்து விருச்சிகராசியை பத்தி தானே அதிகமா இது வரைக்கும் இந்த 3 வருஷத்துல விருச்சிகராசியை பத்தி அதிகமா பேசியிருக்கிறோம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுதினமும் தொல்லையாக இருந்த அத்தனை காலகட்டமும் இந்த ஏப்ரல் மாதத்தோடு முடிவடையுது அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். இப்போ அதாவது போன வருஷம் போன அக்டோபர் மாதத்துலேயே உங்களுக்கு சனி விலகினாலும் நீங்கள் அதை 3 முதல் 5.5 மாதம் கழித்து தான் அதை உணர முடியும். சனி வந்து ஒரு மந்த கிரகம்ன்றதுனால இந்த ஏப்ரல்லே இப்போ 2-3 மாசமா நல்லா தான் இருக்கிறீங்க. அதை நீங்கள் உணர்றது இன்னும் ஒரு 2 வாரத்தில் உணர முடியும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அத்தனை பேரும் எது எதில் பாதிக்கப்பட்டீங்களோ, வேலை தொழில் வியாபாரம், திருமணம் நடக்கலை, எது நடக்கலை, திருமணம் நடந்தாலும் சிக்கல்களாக இருந்தது, கணவன் மனைவி பிரிவு, விருச்சிகராசிக்காரர்கள் பட்ட வேதனைகள் ரொம்ப ஏராளம். அந்த வேதனைகள் அத்தனையும் தீர்ந்து விட்டது. அந்த தீர்ந்து விட்டதை நீங்கள் உணர்கிறதற்கு இந்த ஏப்ரல் மாதம் அந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் முயற்சிகளை மட்டும் செய்யுங்க. கடவுள் உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் முயற்சிகளை செய்யுங்கள், சோம்பலாக இருக்காதீர்கள். வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம். குறிஞ்சி நேரம். ஹலோ, நாங்க திருத்துறைப்பூண்டி மேகலா பேசுறோம் சார். திருத்துறைப்பூண்டி மேகலா, சொல்லுங்க. ஆமா ஆமா சார். உங்களுடைய பிறந்த தேதி? சங்கவி. உங்க பொண்ணா? ஆமா. சங்கவி 22. 22? ஆமா 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 சார். சொல்லுங்க. 22/4/1996. 1996. லக்னத்துல சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இல்லமா உங்களுடைய உங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி அது வந்து தவறான ஒரு இதா இருக்கும். திருக்கணிதப்படி ஒரு ஜாதகம் கணிச்சுக்கோங்க. லக்னத்துல செவ்வாய் இல்ல, லக்னத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்ல. 12ஆம் வீட்டுல உங்க குழந்தையோட ஜாதகத்துல 12ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கு. 12ஆம் வீட்டுல உங்களுக்கு செவ்வாய் இருக்கு. சூரியன் வந்து மேஷ லக்னத்திற்கு, லக்னத்துல சூரியன் உச்சமாகிறது பெரிய யோகம் தான். ஆகவே தோஷம் இல்லம்மா. வாழ்த்துக்கள்மா. ஹலோ ஹலோ, வணக்கம். குறிஞ்சி நேரம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க. அவங்களுடைய பிறகு 1964 சார். 1964 பிறந்த நேரம் 2:30 காலையா மாலையா? சரி, ராசி நட்சத்திரம் ஏதாவது இருக்கா? 2:30 சொல்லுங்க. சிம்ம ராசி சார். பூர நட்சத்திரம் சார். சிம்ம ராசி பூர நட்சத்திரமா? என்ன கேட்கணும்? ஆரோக்கியம் சார். அதாவது பொதுவா பிறந்த நேரம் துல்லியமா இருந்தா தான் எதையும் வந்து ஒரு கரெக்டா சொல்ல முடியும். அதே நேரத்துல சிம்மராசிக்கு கடந்த 3 வருஷமா கொஞ்சம் அவயோக அமைப்புகள் நடந்துகிட்டு இருந்தது. பொதுவா வந்து இந்த ராகு கேதுக்கள் சிம்மத்துல இருக்கும் போதே எல்லாருக்குமே உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படத்தான் செஞ்சது. அந்த அமைப்பின்படி உங்க மனைவியும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சிம்மராசிக்கு இருள் கிரக தொடர்புகள் இப்ப விலகிட்டதுனால இனிமே படிப்படியாக நல்லா இருக்கும். எதுவுமே டக்குன்னு ஒரு துன்பங்கள் வந்த துன்பங்கள் ஒரே நாளில் சூ மந்திரகாலின்ட்டு மாய மந்திரம் போல விலகி ஓடிடாது. படிப்படியாக நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சிம்மராசிக்கு ஆரம்பிச்சிட்டதுனால இனிமே வந்து எந்த விதமான கெடுபலன்கள்னு சொல்றதுக்கு சிம்மராசிக்கு இல்லை.
இதை நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்தே உணர முடியும். ஆகவே மெதுவாக ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக மேம்படும். ஜாதகத்திலேயே அந்த அமைப்பு இருக்கு. வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம். குறிஞ்சி நேரம். வணக்கம் சார், நான் கணேஷ் சார், பல்லாரத்திலிருந்து பேர் சொல்லுங்க சார். கணேஷ். கணேஷ், ஆ ஆமாம். எங்கே இருப்பீங்க சார்? பல்லாரம். ஆ சொல்லுங்க. பிறந்த தேதி வந்து 30/9/1987. 30/9/1987. ஆமாம் சார். ஆ நேரம்? நேரம் வந்து காலை 7:05. காலை 7:05. ஆ ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரம். தனுசு ராசி மூல நட்சத்திரம். ஆ ஆமாம் சார். கன்னி லக்னம். என்ன கேட்கணும் சார்? வெளிநாடு போகிற வாய்ப்புலாம் எப்படி சார்? வெளிநாடு போக வாய்ப்பு உண்டா? ஆ இந்த குறிஞ்சி பேர் சொல்லுவாங்க. ஆ சந்திரதசையில் ராகுபுக்தி நடக்குது. இப்போ இந்த சந்திரதச ராகுபுக்தி நடந்தாலே வெளிநாட்டுக்கான அமைப்புகள் 8-12 சுபத்துவமாக இருந்தாலே வெளிநாடு போய் பிழைக்க முடியும். அந்த அமைப்பின்படி 12 கூடியவர் லக்னத்தில் இருக்கிறாரு. 8 குரு பகவான் இருக்கிறாரு. இப்போ நடக்கிறது ராகுபுக்தி. அதனால் இப்போ இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே வெளிநாடு போகிறதுக்கான ஒரு 60 வெளிநாடு போகணும் என்ற எண்ணங்களே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வருஷம் அதாவது ஆகஸ்ட்டுக்கு பிறகே வந்து வெளிநாடு போகிற அமைப்பு வந்துடுது. கண்டிப்பாக வெளிநாடு போய் ஜெயிக்க முடியவங்கனால வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க. நல்ல விதமாக சம்பாரித்து நல்ல விதமாக திரும்பி வருவீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். குறிஞ்சி நேரம். ஹலோ. வணக்கம். குறிஞ்சி நேரம் சொல்லுங்க சார். சாத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். பேர் கணபதி சார். சாத்தூர் கணபதி சொல்லுங்க. சொல்லுங்க கணபதி சார். 12/1969. 12/1969. 1969. சொல்லுங்க நேரம். நேரம் அதிகாலை 3:43 சார். அதிகாலை 3:43. ஆமா. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். என்ன கேட்கணும் ஐயாட்ட? தொழில் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு சார். என்ன எப்படி செய்யலாம்? தொழில் எப்படி இருக்கும்னு கேக்குறாரு. ஆமாம். இப்போ தனுசு ராசினா, தனுசு ராசி வந்து இப்போ உத்திராட நட்சத்திரம் இங்கே கணக்கு வேறையாக வருது. வாக்கியப்படி தனுசு ராசியாக இருக்கலாம், மகர ராசியாக இருக்குது. இப்போ இந்த அமைப்பில் வந்து எப்போவுமே 7 அமைப்புகளில் கொஞ்சம் தொழில் வந்து கொஞ்சம் டல்லாத்தாக அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இப்போ குருதசையில் சுக்கர புக்தி நடக்குது. இந்த சுக்கர புக்தியே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தர்றதுக்கான அமைப்பில் இல்லை. எப்போ வந்து சுக்கரன் வந்து 8 8 இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ, கடந்த 2 உங்களுக்கு தொழில் அமைப்புகள் நல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இன்னும் 1.5 நீடிக்கும். 2019 பிற்பகுதியிலிருந்து தான் தொழில் நிலைமைகளை சீராகும். ஆகவே 2019 பிற்பகுதி வரைக்கும் கொஞ்சம் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருங்க. 1.5 அப்புறம் தொழில் நிலைமைகள் ரொம்பவே நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம். குறிஞ்சி நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம். குறிஞ்சி நேரம். டிவி வால்யூம் குறைஞ்சிட்டு பேசுங்க சார். சார், என் பேர் நாகராஜன், மடிப்பாக்கம். மடிப்பாக்கம் நாகராஜன் சொல்லுங்க. ஆமாம் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய தேதி, பிறந்த தேதி. 18/11/1981. 81. நேரம்? பிறந்த நேரம்? 5:20. ஈவினிங்கா காலையிலையா? காலையில சார். காலை 5:20. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடகராசி. சொல்லுங்க சார். கடகராசி ஆயில்யம். ஆயில்யம் சொல்லுங்க சார். என்ன கேட்கணும்? குறிஞ்சிட்டு எனக்கு கல்யாணம் சரி, திருமணம் குறித்து கேட்கணும் இல்லையா? இப்போ குறிஞ்சி சொல்லுங்க. இந்த ராசிக்கு 2 ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சிகளில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். வயசு வந்து கிட்டத்தட்ட 37 ஆயிடுச்சு. ராசிக்கு 2 செவ்வாய் அந்த சுக்கரன் பாதிக்கப்படுகிறது. இது போன்ற அமைப்புகளில் வந்து திருமண அமைப்புகள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் இப்போ வந்து இந்த அமைப்புகள் எல்லாமே கடகத்திற்கு மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த கடகத்திற்கு வருகின்ற அக்டோபருக்கு பிறகு குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய குருபெயர்ச்சி 1 பிறகு நடக்க இருக்கு. இந்த அமைப்பின்படி இருக்கிற அந்த சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறது. சுக்கரன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. ஒரு தடவை வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் போய் கும்பிட்டுட்டு, தாயாரை போய் கும்பிட்டுட்டு ஒரு 2.5 அந்த கோயிலுக்குள்ளே இருங்க. கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர்னு ஒரு சுக்கரனுக்கான மூல கோயில் இருக்குது. அந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற கஞ்சனூருக்கு போயிட்டு
ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு கும்பிட்டு வாங்க. ஒரு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலையும் ஒரு வெள்ளிக்கிழமை கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற கஞ்சனூர்லேயும் கும்பிட்றது சுக்கர தோஷத்தை நிவர்த்தி செய்யும். இங்கே நீங்கள் சென்னையிலேயே இருக்கிறதுனால மாங்காடு வெள்ளீஸ்வரன் கோவில், மாங்காடு வெள்ளீஸ்வரன் கோயில் 1000 வருடங்களுக்கு முன்னால் சேக்கலார் பெருமானால் இது சுக்கர தோஷத்திற்காக கட்டப்பட்டது. மாங்காடு வெள்ளீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு 6 ரெகுலராக போங்க, 4 மாற்றம் தெரியும், உடனே திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே கூடி வரும். கடந்த 2 திருமண காலம் தான் உங்களுக்கு. ஆகவே இந்த வருஷத்துக்குள்ளே அக்டோபருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைத்தே தீர வேண்டும். நான் சொன்ன அந்த சுக்கரன் கோயில்களுக்கும் 3 கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, உடனே வந்து தோஷம் நிவர்த்தியாகி திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள்.